சென்னையிலும் 100 ரூபாயை தாண்டியது பெட்ரோல் விலை. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 100 ரூபாயை தாண்டி பெட்ரோல் விற்பனை. தமிழகத்தில் கோவை தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் போக்குவரத்து கடைகள் திறக்க அனுமதிக்கப்படுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் படிப்படியாக சரிந்து வரும் கொரோனா தொற்று. அனைத்து மாவட்டங்களிலும் 500க்கும் கீழ் குறைந்த தினசரி பாதிப்பு. சென்னை ஐஐடி வளாகத்தில் எரிந்த நிலையில் மாணவர் சடலம் கண்டெடுப்பு. மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கடிதத்தில் தகவல். சென்னை ஐஐடியில் சாதி பாகுபாடு காரணமாக உதவி பேராசிரியர் ராஜினாமா. அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆண் பெண் பேதமின்றி சாதி பாகுபாட்டை கடைபிடிப்பதாக குற்றச்சாட்டு. எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளைக்கு தலைமை தாங்கிய முக்கிய தலைவன் கைது. ஹரியானாவில் இருந்து இன்று சென்னை அழைத்து வருகிறது தனிப்படை போலீஸ். தமிழக ரேஷன் கடைகளில் 2.5 கோடி ஆதார் விவரங்கள் திருட்டு. சர்வதேச சைபர் கும்பல் விற்பனைக்கு வைத்ததால் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.